பா, எவ்வளவு பிரியாணி? இவனா? டே, யார் மோவா? எங்கே ஓடலே? யார் லாயரா? ரம்ப சந்தோசமா இருக்கிறார். திரிசியா, எனக்கு எனக்கே வா. ஒரு சின்ன, ஒரு கொடி. மூணு சின்ன, மூணு கொடி ஆச்சே. சார் ஒரே அடியா மூணு சி இப்பயே கொடுத்தீங்கன்னா எப்படி சார் மைண்ட் பண்ண முடியும்? ஒரு சி இப்ப கொடுங்க, மிச்சம் ரெண்டு சி அப்புறமா கொடுங்க. ஐயோ வர லட்சுமி வேண்டாம்னு சொல்லாதயா. அப்ப அண்ணனே சொல்லிட்டார் சார். அப்ப மூணு சி இப்பயே அனுப்பிடுங்க. எப்படி மைண்ட் பண்ண போறணும்? ஆஹா, மூணு கோடி கிடைச்சா இது பில்டர் வெட்டி விட்டு ஆறு கோடி சம்பாதிச்சிருவானே. என்னது, நான் கொடுக்க வேண்டிய ரெண்டு எல்லையும் இப்பயே அனுப்பவா? டூ எல்ல, ரெண்டு லட்சம். திடீர்னு கேட்டா எப்படி சார்? அந்த மூணு சிய முதல்ல அனுப்புங்க, அப்புறமா ரெண்டு எல்லாம் நான் அனுப்புறேன். எது இத கொடுத்தா தான் அத அனுப்புவீங்களா? உடனே என்னால ரெடி பண்ண முடியாது சார். என்ன இல்ல சார், ரெண்டு எல்லு ரெடியா இருக்கியா? ஒரு நிமிஷம் சார், ரெண்டு எல்லு இருக்கான். எந்த எல்லு? அதான் ரெண்டு லட்சம் இருக்கா? இருக்கு சார், இருக்கா சார்? அப்ப ஆமா, அப்ப நான் இதை அனுப்பிடுறேன், அப்புறம் அதை கொடுக்க. எனக்கு மேல இருக்க வெறும் மூடிய வச்சு பேசிருக்கேன். நம்பி எஸ்டா ரெண்டு லட்சம் குடுத்துட்டானே, ஒரிஜினல் பொருள் பேசியிருந்தா நான் சொத்தியே புடிங்கிருக்கலாம் போட்டுக்கடா. சரி, இத போற கொஞ்சம் அக்காட்ட குடுத்துரு. அண்ணே, அக்காட்டியா? 18 வருஷமா எங்க அக்காவுக்கு கல்யாணமே ஆகாம இருந்துச்சுனே, இந்த பணத்தை வச்சு நான் ஜாம் ஜாம்னு கல்யாணம் பண்ணியா பண்ணேன்? அடிச்ச ரூபால ராஸ்கல், யா முண்டாட்டி தான உனக்கு அக்கானே? உங்க பொண்டாட்டியா நாங்க ஏன் அக்கான்னு சொல்றோம்? வேற எப்பறா கூப்பிடுறா? வேற எப்பறா கூப்பிடுறா? இந்தாடா ஏத்துக்கிற மாட்டீங்கறாங்க.